ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காணொலி பார்த்திங்கன்னா, நம்ம முருங்கைக்கீரை வந்து நம்ம உணவில் எடுக்கும் பட்சத்தில் எப்படி நமக்கு வெண்புலியை குணப்படுத்த உதவும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறவாமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும். ப்ளஸ் முருங்கை வித நண்பர்களுக்கு யாருக்குனாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் உங்களுக்கு அனுப்பும்போது இதையும் சேர்த்து உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். இந்த முருங்கை விதையை ஒரு தொட்டியில் விதை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே செடிகள் முளைக்க ஆரம்பிச்சுக்கும். அதன் பிறகு நீங்கள் நம்ம இதை ஒரு பச்சிலை வைத்திய முறையாகவும் எடுத்துக்கலாம், அல்லது உணவுகளை சாம்பாரில் பயன்படுத்தி, அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பொரியலாக பயன்படுத்தியும் எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் பருப்பு சாதத்தில் வந்து பருப்பு குழம்பில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அந்தளவுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான ஒரு உணவு. அந்தளவுக்கு இரும்புச்சத்து தரக்கூடியது. நம்ம எலும்பு பெயின் இருக்குதுன்னு சொல்ல, குறிப்பாக இன்றைக்கி பல இளம் பெண்கள் பிரசவத்துக்கு பிறகு இந்த அறுவை சிகிச்சினால் முதுகு பெயின் பேக் பெயின் வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க. அதுக்கெலாம் வந்து ஒரு அற்புத மருந்துனால் அது முருங்கைக்கீரை தான். ஓகேங்களா, அந்த முருங்கைக்கீரையை நம்ம கட்டாயம் உணவில் பயன்படுத்தணும். நல்லா வேக வச்சு எடுக்கும் பட்சத்தில் வாரத்துக்கு ஒரு இரு முறையோ அல்லது ஒரு முறையோனாச்சும் கட்டாயம் பயன்படுத்திடணும். ஓகேங்களா, அதேமாரி ஒரு பச்சிலை வைத்தியமாக எடுக்கிறீங்கன்னா அதே போல் வாரம் ஒரு முறை நம்ம முருங்கை கொழுந்த பச்சையாக எடுக்கலாம். ஒன் செகண்ட், நம்ம வீட்டு அருகாமையில் நம்ம முருங்கை செடி ஒன்று வச்சுருக்குறோங்க. ஏன்னா மரமாக இருந்துச்சுன்னா ஏறி நம்ம பறிக்க முடியாது. அதனால் பாருங்கள், இதுதான் கொழுந்து. இந்த கொழுந்தை வந்து இங்கே பச்சையாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா, இந்த ஒரு கொழுந்து விதம் ரெண்டு கொழுந்து விதம் நீங்கள் சாப்பிட முடியும்னா தாராளமாக சாப்பிட்லாம். இந்த கிளிப்பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் கொழுந்து. இதுமாரி நம்ம எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் வெறு வயிற்றில் எடுக்கணும். ஓகேங்களா, வெறு வயிற்றில் எடுக்கும்போது ரொம்ப வீரியமாக செயல்படும் நம்ம வெண்புலி வந்து விரைந்து குணப்படுத்த. இது வந்து வீட்டு வைத்திய முறை தான், எதுவும் பக்கவலை வருமா அப்படிலாம் பயந்துக்கு தேவையில்லை. சித்த குறிப்பில் இடம்பெற்ற ஒரு தகவலில் நம்ம வீட்டு வைத்திய முறையாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாரி முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்று மட்டும் புரிஞ்சிக்கணும், இதில் வந்து பார்த்திங்கன்னா பல மருத்துவ குணங்கள் உண்டு. நம்ம வந்து எளிமையாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது இன்றைக்கி எல்லாருமே பயன்படுத்திகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு அலட்சியமாக இதை மறக்கப்பட்டும் வராங்க. அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி நன்கு புரிஞ்சிக்காமல் மற்ற பொருட்களை பயன்படுத்தாமல் விட்டுறாங்க. இன்றைக்கி இந்த முருங்கை விதையிலேருந்து ஆயில் எடுப்பாங்க. இந்த ஆயில் வந்து ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக செயல்படுது அந்த எண்ணெய் வித்து. ஓகேங்களா, அது இல்லாமல் நமக்கு முருங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நீங்கள் ஒரு பருப்பு குழம்புல போட்டு பாருங்கள், அதை விட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ஒரே ஒரு காய் இணையும் போது அந்த பருப்பு குழம்பு அந்த அளவுக்கு பருப்பு சாதம் அந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுபோல் இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதுலேயும் வந்து பலவிதமான அந்த பிசின் ஒரு சில வியாதிக்கு வந்து குணப்படுத்துவாங்க. அந்த முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய பிசின் வந்து ஒரு சில வியாதிக்கு சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். நம்ம இப்போ இந்த முருங்கைக்கீரையை எந்த விதத்திலலாம் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போய் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம் தலையை, ஆனால் அது வந்து இதுமாரி நாட்டு தலையான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஹைப்ரிட் தலை பெருசு பெருசாக இருக்கும், ப்ளஸ் அந்தளவுக்கு விட்டமின்ஸ் இருக்காது. ஓகேங்களா, ஒரு மருத்துவத்தில் போய் நம்ம பண்ணத்துலேருந்து பக்க விளைவு அடையத்தை விட ஒரு உணவு முறைகளில் நம்ம வீட்டு வைத்திய முறையில் நம்ம வந்து வீட்டில் ஒரு செடி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது இதுமாரி விதை வச்சுக்கலாம், அல்லது இந்த கட்டையை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கட்டை வெட்டி வச்சது. ஓகேங்களா, வெட்டி வச்சது இப்போ பார்த்து துளிர் விட்டு இப்படி வந்துட்டுருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து நம்ம இதுமாரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதுமாரி ஒரு தொட்டியில் கட்டை வச்சா கூட போதும், நமக்கு தேவையான அளவுக்கு. நம்ம விற்பனை பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நம்ம வந்து நான் பயன்படுத்தினது போக அதிகமாக விற்பனை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு பாருங்கள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போய் மரமாக மாறிடும். ஓகேங்களா, ஊருக்கே கொடுக்கலாம் இதை. அப்படிங்கும் போது நம்ம வந்து வீட்டிலையா நம்ம கொஞ்சமாக வச்சுக்க இடம் இருந்தால் போதும், தொட்டி இருந்தால் போதும், நம்ம நேச்சுரலாக பச்சிலையாக நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும். ஏன்னா பச்சிலையாக எடுத்தது தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதையே கூட இன்றைக்கி வெளிநாடுகள்லேயே ஆகட்டும், ஏன் நம்ம இந்தியாவிலேயே ஆகட்டும், பொடிகளாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நம்ம இரும்புச்சத்துக்காக விட்டமின் டிக்காக பொடியாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. பொடிங்கிறது என்ன, காயும் பொழுது பாதி செத்து போயிடுதில்ல, ஒரு வாய்ப்பே இல்லை வெளிநாடுகளில் இது வளராது. அப்போ இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி ஆகணும். அதில் வந்து நம்ம இந்த குளிர்சாதன பொட்டியில் வச்சு முருங்கைக்கீரை போகுதுன்னா நல்லதும் செட்டதும் கெட்டதும் செத்துதும் அதில். அப்போ ஓரளவுக்குனாச்சும் விட்டமின்ஸ் ஆகணும்னா நம்ம முருங்கைக்கீரை நிவலை உலர்த்தி பொடியாக்கி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, ஒரு இடத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சிலை அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக நமக்கான ஒரு விட்டமின்ஸாக கன்வெர்ட் ஆகும்.
பாதிப்பு இல்லாததாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி முருங்கைக்கீரைக்கு அளவு முறையும் இருக்குதுங்க. கர்ப்பிணி பெண்கள் அளவான முறையில் ஆனால் கட்டாயம் சாப்பிட்ணும். அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிறு உச்சம் ஆயிரும். அதுமாதிரி வாயு பிரச்சனை இருக்கிறீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கீங்க கொண்டிருக்கிறீங்க வயிற்றுக்கு அப்படின்னா அந்த புண்ணு ஆறுற வரைக்கும் இது எடுக்க வேண்டாம். அதன் பிறகு இது கட்டாயம் எடுக்கணும். ஏன்னா மலை அதாவது சாரி மூலம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அந்த பாதிப்புலேருந்து க்யூர் ஆகணும்னா இது நல்லாவே சாப்பிட்ணும். அந்த ஆப்ரேஷன்லேருந்து தேறி வந்த பின்னாடி நல்லாவே சாப்பிட்டிங்கன்னா இந்த மூலத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு. இதுமாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பல மருத்துவ குணங்கள் கொண்டது தான் இந்த அற்புத மூலிகை. இதனுடைய விதை வேணும்னா நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு பண்ணிட்டு நீங்கள் இலவசமாக இதை பெற்று பயன்பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நான் அடுத்த நல்லதொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விபி. நன்றி. வணக்கம்.